அடுத்து நான் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டரில் விஜிட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, விஜிட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ளட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் விஜிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸாக நீங்கள் ரியாக்டோ நேட்டிவோ ரியாக்ட் நேட்டிவோ அல்லது ஆண்ட்ராய்டு ஆர் அயோனிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விஜிட்ஸ் அப்படின்ற பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ விஜிட்ஸ்ன்ற போது இங்கே பாருங்கள், இங்கே கீழே இருக்கிற இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பாருங்கள், ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் இருக்குது, இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து லிஸ்ட் இருக்கு. சோ அப்ப இது பாத்தீங்கன்னா இது விஜிட் ட்ரீ நம்ம சொல்லுவோம். நம்ம மெயின் ஆப் இருக்கு, மெயின் ஆப் குள்ள போனா லாகின் ஸ்கிரீன், அதுக்குள்ள போனா கேட்டகரி, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மேல இந்த ஆப் பார், அது கீழ பாத்தீங்கன்னா வரிசையா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்னும் விஜிட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இதே நீங்க ரியாக்ட் நேட்டிவ் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அயோனிக்கா இருந்த அயோனிக் ஃபிரேம்வொர்க் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்போனன்ட்ஸ் ஆர் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்டிவிட்டி மெயின் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம்னா புது புது ஆக்டிவிட்டிஸ் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். டாட் நெட்டில் ஃபார்ம்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து நம்ம விஜிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஜிட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் விஜிட்ஸ்னு பார்க்கும்போது பட்டன்ஸு, டேப்ஸு, இந்த மாதிரி லிஸ்ட் வியூஸு, கிரிட் வியூ கண்ட்ரோல், ட்ராயரு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம போக போக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா,